சாமியை பார்த்துட்டு அப்படியே உச்சிக்கு ஏற போகிறோங்க. உச்சிக்கு போகிற வழி இங்கே. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும் போதே கொண்டராங்கி மலை அடிவாரத்தில் தான் இருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு எபிசோடு பார்த்துட்டு வந்தால் தெரிஞ்சிருக்கோம் எப்படி வரணும் இந்த கொண்டராங்கி மலைக்குன்ட்டு. நான் ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ வந்து இங்கேருந்து நம்ம அடிவாரத்துலேருந்து மேலே அந்த மலை மேலே ஏற போகிறோம். உங்களுக்கு வெளிச்சத்தில் தெரிதா தெரியல, நீங்கள் அந்த மலை உச்சியில் ஏற போகிறோம். அந்த மலை உச்சியில் ஏற போகிறோங்க. அதுக்கு முன்னாடி கீழே அடிவாரத்தில் சிவன் சிங்க கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலை உங்களுக்கு காட்டுற போகிறோம். பேக் கேமராவில் பிரைட்னஸ் வெளிச்சம் ஓவராக இருக்கா, அதனால் இது பாருங்கள். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அடி வரோம். கீழே இதாக ஸ்டார்டிங் ஏற வேண்டியதாங்க, வே ஏறி போக வேண்டியதான். முன்னாடி கீழே ஒரு சன்னதி இருக்குது, சிவன் சன்னதி. அது தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம், அப்படியே நம்ம ஏற வேண்டியதாங்க. ஒரு 5 மாதம் ஆகுது வீடியோ போட்டு, ரொம்ப நாள் கழிச்சு தான் இப்போ வீடியோ போடுறேன். முன்ன மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன், வாய்ஸும் இருக்காது, என் மனநிலையும் அப்படி இல்லை. அந்த மனநிலை மாறத்துக்காக தான் வந்திருக்கேன். ஒரு பயணம் இவங்க பேக் கேமராவில் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கோயிலோட சின்ன வரலாறு, எத்தனை அடி போட்டிருக்காங்க பாருங்கள். 3825 அடி உயரம். கொண்டி மல்லிகேஸ்வரர் ஆலயம் பார்த்துக்குங்க, அப்படியே ஏற வேண்டியதாங்க. அடிவாரத்துலேருந்து ஏற ஆரம்பிச்சிருவோம். சாமி கும்பிட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம். சரி, ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. எவ்வளோ பச்சை வசதியிலேருந்து பாருங்க. இப்படி பார்த்தீங்களா, இன்னும் போக போக தான் உங்களுக்கு டஃப் இருக்கும். இந்த மலையோட உயரம் 3825 அடி உயரம். ரொம்ப அட்வென்ச்சரான ஒரு சாகச நிறைந்த மலை பயணம் தான் இது. நீங்கள் பௌர்ணமி அமாவாசை நாளில் வந்தீங்கன்னா கூட்டமாக ஏறுவாங்க, கொஞ்சம் ஒரு வைபாக போவாங்க. ஏதோ நீங்கள் தனியாக வந்தாலும் ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து அப்படியே போயிடலாம். ஜர்னி நல்லாயிருக்கும். நார்மல் டைம்லாம் அலோடு தான், நீங்கள் எந்த இதுவும் டைமிங் அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு 11 மணிக்குள்ளே மேலே ஏறிட்டிங்கன்னா பூஜை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், இல்லைன்னா மூட்டு போயிடுவார் ஐயர். அதனால தான் கதவு சொன்னேன். அப்புறம் அவள் தொலைவு போயிட்டு அட்வென்ச்சராக மட்டும் ஏறின மாதிரி இருக்கும், சிவனை பார்க்காத மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேங்க. ரெண்டாவது, இந்த மலைக்கும் அப்புறம் பஞ்ச பாண்டவர்களும் இங்கே வந்து வழிபட்டதாக சொல்லப்படுதுங்க. அந்த பாறை சைடு அந்த மாதிரி இடம் இல்லை. இந்த பாருங்களேன் எவ்வளோ குறுகிய இதுவாக இருக்கு. பாருங்க, need help setting the mood for dinner with a perfect date night playlist, or ready to try watching the podcast on the big screen? கரெக்டா 10 நிமிஷத்தில் ஏறி வந்திருக்கோங்க. இவ்வளோ லைட்டு, இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு மேலே காட்டுற பாருங்களேன், இதுதான் கொஞ்சம் சவால் நிறைந்த ஒரு இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு இந்த இடம் பாருங்களேன். தெரியுதா உங்களுக்கு, பரப்பில் வந்துன்னு இருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க, இப்படி ஏறுறது தெரியுதாங்க. பாட்டு போட்டுன்னு ஜாலியாக ஆயிடுறோம். உங்களுக்கு பாட்டு கேட்டுதுன்னா காப்பிரைஸ் வந்துடும், கிளைம் வந்துடும், என்னென்ன வரும்னு எனக்கே தெரியாது. செம்மையாக இருக்கு பாருங்களேன் பா, மூச்சு வாங்குது. கொண்டரிங் மலை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கூட வந்திருக்காரு இவர், இன்ட்ரோ பண்ண மறந்துட்டேன். லோகேஷ் எங்கள் ஊர் சேர்ந்தவர் தான், ஆன்மீகவாதின்ல. இவர் நேச்சுரல் லவர். இந்த மாதிரி நிறைய மலை பயணம் செய்யணும் ஆர்வமாக இருந்தார். நான் இது வரைக்கும் வந்து வெள்ளங்கிரி, பருவத மலை, சதுர்கிரி 3 மலை ஏறியிருக்கேன். இவர் பருவத மலை மட்டும்தான் ஏறியிருக்காரு, மிச்சதுக்கும் வாய்ப்பு கிடைக்கல. இனிமேல் நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறோம் சொல்லியிருக்காரு. எத்தனை நாளைக்குன்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, மேலே அப்படியே போய் கண்டினியூ பண்ணுறேங்க. அழகு இருக்கிறதுல தான் ஆபத்து இருக்கும், அது நல்லா தெரியுது இங்கேருந்து. இங்கேருந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா, இயற்கையே எல்லாத்தையும் நம்மளுக்கு கற்று தரும். இங்கேருந்து பார்த்தா என்ன தெரியுது பாருங்களேன், இயற்கையோ கடவுளோ நீங்கள் எதனா நம்புங்க. அதை விட நம்ம பெருசுன்னு நம்ம நினச்சிடுவோம், அது ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள் நம்ம மேலே போயிடனா எல்லாம் சின்ன சின்னதாக தெரியுது பார்த்தீங்களா. இதுலேருந்து என்ன தெரியுது, யாருமே உயர்ந்தவங்க இல்லை, தாழ்ந்தவங்க இல்லை. கொஞ்சம் ஹைட் ஹைட்டாக இருக்கிறதால ரொம்ப மூச்சு வாங்குதுங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் படி கொஞ்சம் ஹைட்டாக இருக்குல்ல, கொஞ்சம் மூச்சு ஹெவியாக தான் வாங்குது. குறுகிய இடமாக தான் இருக்குது. இங்கே பாருங்களேன்
ஏதோ டெட்டுன்னு நினைக்கிறீங்க, அப்படியே கட் பண்ணி அப்படி அப்படி வந்தோம்னா இங்கே ஒரு வழி, இந்த வழியில் போனோம். இந்த கொண்டரங்கி மலையை சிவனாக பாதிக்கிறாங்க, அதனால் செருப்பு போட்டுன்னு போகாதீங்க. கொஞ்சம் பேர் போட்டுன்னு போகிறாங்க, நான் பட் நான் போட்டுன்னு போல பேகில்னா வச்சுக்கோங்க, இல்லைனா கீழே அடிவாரத்தில் கூட கட்டி வைங்க, சேஃபாக தாங்க இருக்கும். ரெண்டாவது மிக முக்கியமான குறிப்பு, கீழே எந்த கடைகளும் இல்லை. வரும்போது ஒட்டஞ்சத்தத்தில் உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சின்னு வந்துருங்க. நான் கஷ்டப்பட்டவன், நீங்கள் கஷ்டப்பட வேணாம், ஏன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எதுவுமே வாங்கி போல தண்ணி பாட்டில் எடுத்துன்னு போயிட்டேன், அது வேலை நல்லது. அங்கே ஒரு சுனை இருக்கும், இயற்கையான சுனை, அந்த சுனையில் தான் வந்து சாப்பாடு ஆக்குறாங்க, அபிஷேகம் பண்ணுறாங்க, எல்லாமே ஒரு அட்வென்ச்சராக இருந்ததுங்க. போக போக நம்ம மன வலிமையும் நம்ம உடல் வலிமையும் சோதிக்கிற மாதிரி இருக்குதுங்க. பாருங்களேன் எவ்வளோ மோசமாக இருக்குதுன்ட்டு, மோசம்னு சொல்ல முடியாது. வெள்ளிங்கிரி பருவத மலையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுவும் அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி தாங்க, வேறு லெவலில் இருக்குது. போக போக நம்ம பாடை இருக்கில் போகிற மாதிரி இருக்குது. பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு, வழி மூச்சு வாங்குது பயங்கரமாக. அம்மா எப்போ இங்கே பாருங்களேன், கொஞ்சம் இது டஃப்பாக தான் இருக்குது. வலிமை, நான் ஒன்று தப்பு பண்ணிட்டேன், டிஃபன் போடுறேன் நாங்கள் கீழே அடிவாரத்தில், ஆனால் பட் 9 ஆகிடும், ஈரோடுலேருந்து டிஃபன் வருது, லேட் ஆகும். நாங்கள் சரி சாப்பிட்டு ஏறலாம் பார்த்தா, சாப்பிட்டு ஏறினோம்னா ஏறலாம். வெயில் வந்துச்சேன் ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன், பட் அதோட கஷ்டம் சாப்பிடாமல் ஏறுதாங்க. நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க, சாப்பிட்டு ஏறுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோங்க, கிட்ட வந்துட்டோம், விநாயகர் நிதி இருக்குது, நம்ம தேடி வந்த கோவில் உள்ள வீடியோ எடுக்க அளவுல பார்த்துக்குங்க. இதுக்கு மேலே போனால் உச்சி பார்த்துட்டு வரலாம், போகலாம் சாமியை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் உச்சி பார்த்துருவாங்களா. பைரவர் எல்லாம் இருக்கார். உச்சிக்கு போகிற வழி வந்து படிக்கட்டு மாதிரி இருக்காதுங்க, இன்னும் சர்க்கிளாக இருக்கும், பார்த்துக்குங்க. நீங்கள் வந்தீங்கல்ல, இதெல்லாம் ப்ரிப்பேராக வாங்க. அப்பா ஐயோ இன்னைக்கு காலில் குத்துது, அப்படியே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், போக போக பழகிடும். இந்த சந்தில் இப்படி போகணுங்க, தெரிதா எப்படி போகணுன்ட்டு. இந்த சங்கிலியை பிடிச்சி ஏறணுங்க, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கஷ்டம், அவள் தான் தவிர ரொம்ப கஷ்டம் சொல்ல மாட்டேன், லைட்டாக கஷ்டம். இதுங்க சொன்ன, இதுதான் வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது. கிளீனாக இல்லைன்னு பார்க்காதீங்க, இது வந்து வத்தே வத்தாது இந்த தண்ணி. ஒரு வழியாக சோழர்கள் வாழ்ந்த இடத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அது போல தான் உச்சிக்கு வந்துட்டாங்க நம்ம. இதாங்க உச்சி, இங்கேருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்கும். இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கே இருக்கோம், உச்சியில் இருக்கோங்க நம்ம. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சிருந்தாங்க, இங்கே தான் கரெக்டாக இருக்கும் சொல்கிறதுக்கு. ஒரு 5 ஆச்சு நான் வீடியோ போட்டு, ரீசன் வந்து நிறைய பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேர் தெரியல, எல்லாம் கேட்டிருந்தாங்க மெசேஜில் ஏன் வீடியோ போடல வீடியோ போடலன்ட்டு. வீடியோ போடுறதுக்கு காரணம், வீடியோ போடுறதுக்கு காரணம் அப்பா தவறிட்டார், அதனால் போடலங்க. உங்களுக்கு தெரியும் திருச்செந்தூர் அதெல்லாம் லாஸ்ட்டு பிளாக்ல அப்பாலாம் காட்டியிருப்பேன், அப்பா வந்திருப்பார் நம்ம கூட. இப்போது இல்லைன்றது என்னாலே ஏற்றுக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருக்குது. அதுலேருந்து வெளியே வர முடியல, உன்ன மாதிரியெல்லாம் வீடியோ போட முடியல. மறக்கிறதுக்காக தான் இதோ இங்கே வந்தேன், கொண்டிருங்க மலை. இங்கே வந்து நிறைய சொல்லுவாங்க, இறந்தவங்கக்கிட்ட கூட பேசலாம், இங்கே அமாவாசை போகிற டைமில் வந்தீங்கன்னா இறந்தவங்கிட்ட கூட 300 கிலோமீட்டர் பேசலாம்னு சொன்னாங்க. நான் ட்ரை பண்ணேன், அந்த அளவுக்கு நம்மளுக்கு வலிமை இல்லை போல் இருக்குது, வலிமை இருக்கவங்க கண்டிப்பாக பேசுவாங்க போல் இருக்குது. ட்ரை பண்ணேன் முடியல, ஏன்னா எனக்கு வந்து நிறைய டிஸ்டன்ஸ் மைண்டு இதாகலைங்க, எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு பாருங்க உச்சியில் இருக்கோம் நம்ம, பார்த்தாச்சுங்க உச்சியை பார்த்தாச்சு, இப்போ கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்கிட்டு தான் இருக்கோம்,
நாங்கள் எடுத்து வந்து தண்ணி பாட்டில் காலி ஆகிடுச்சு. இங்கேயே போட்டு போகலான்னு நினச்சா போட்டு போகலாம், ஆனால் பட் இது வந்து நல்லதுக்கு இல்லை. இங்கே போட்டு போகலாம், ஏன்னா தண்ணி உள்ளே போகாது, மேலே நிற்கும், மக்கத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா திருப்பி எடுத்துன்னு போயிடுங்க. வேறு எதனா பாட்டில் இருந்தால் கூட எடுத்துன்னு போங்க, நான் பார்க்குறேன். எதனா வேறு எதனா பாட்டில் இருந்தால் கூட நான் எடுத்துன்னு போயிடுவேன். நம்ம வந்து உச்சியை பார்த்துட்டு வந்துட்டோங்க. எனக்கு தெரிஞ்சு வெள்ளையங்கிரி, பருவத மலை, சதுரகிரி மூணு மலை ஏறி இருக்கேன். இந்த மலை அந்த மூணு மலைக்குள்ளே கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகிரிங்க. நாலு மலை நான் ஏறின நாலு மலையும் அது ஒன்று தனி தன்மை இருக்குது, அது கூட இதை கம்பேர் பண்ண முடியாது. இதுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. ஏறும்போது வேறு மாதிரி இருக்கும், இங்கே வேறு மாதிரி இருக்கும், கிளைமேட் மாறும். அதனால் நான் எது கூட நான் கம்பேர் பண்ண விரும்பலை. எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், வந்து ஏறி பாருங்கள், அப்போ தான் தெரியும். நம்ம சொல்லலாம், வழி சொல்லலாம், எப்படி இருக்குதுன்னு எல்லாமே சொல்லலாம். தவிர அந்த அனுபவத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். மிச்சப்படி நம்ம வந்து ஒருத்தரை வந்து போர்ட்ஸ் பண்ண முடியாது, இதுதான் ஆமாம் இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படியே இல்லை. நான் வரும்போது சீசன் வேறு சீசனாக இருக்கலாம், நீங்கள் வரும் சீசன் வேறு மாதிரி இருக்கலாம், வெயில் அதிகமாக இருக்கலாம். அந்த காலநிலை மாற்றம் வரும்போது, கிளைமேட் எல்லாமே மாறும்போது உங்களுக்கு ஏறுறதும் ஈஸியாக இருக்கலாம், கஷ்டமாகவும் இருக்கலாம். ரெண்டாவது நம்ம மன வலிமையும் இருக்குதுங்க. மன வலிமை அப்புறம் வந்து உடல் வலிமை இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளால் மலை ஏறத்துக்கு தயார்படுத்துது. ஏறும்போது கூட அந்தளவுக்கு தெரியலங்க நம்மளுக்கு, இறங்கும்போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. தெரியுது அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, கொஞ்சம் ரொம்ப பயமாக தான் இருக்குது பாருங்கள். ஆனால் இயற்கையை ரசிச்சுக்கணும். நீங்கள் இறங்கும்போது இந்த பயம்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம எவ்வளோ பெரிய ஆளுன்ட்டு காட்டுறதுக்கு, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்க, இயற்கை முன்னாடியும் கடவுள் முன்னாடியும் எதுவுமே இல்லை யாருமே. அவர் நினைக்கலாம் இப்போ அங்கே இருக்கல வீடு, அதான் பெரிய வீடு, அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இங்கேருந்து பார்த்தா எவ்வளோ சின்னதாக இருக்குது. அதுதான் இறைவன் மேலே இருந்து பார்ப்பாரு. இதெல்லாம் சின்ன நம்ம ஆடுறதெல்லாம் சின்ன சின்ன ஆட்டம். இது ஒரு பாட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இந்த கம்பி நம்ம இதெல்லாம் இல்லைன்னா நான் ஏறவே முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ரெண்டாவது இங்கே பாருங்களேன், இந்த பாதம் வைக்கிறோம்ல, இந்த பாதத்தை வைக்கிறோம்ல, அந்தளவுக்கு நோண்டியிருக்காங்க. கூலி போட்டு சுற்றி போட்டு எவ்வளோ அடி அடிச்சிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக, நம்மளை மாதிரி பக்தர்கள் வரத்துக்காக தாங்க. இப்போ இறங்கும்போது எப்படி இருக்கு பாருங்களேன். இப்போ தாங்க சொன்னேன் இந்த கம்பி போட்டதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ட்டு. அந்த கம்பியை போட்டவர் இந்த தாத்தா தான் அங்கே இருக்கார் பாருங்க. கிட்ட போய் காட்டுறேன். 85 வயசு ஆகுதுங்க, இப்போவும் கம்பி போட்டு கட்டின்னு வரவங்களுக்கெல்லாம் சொல்கிறாருங்க இந்த பஸ் வருவோன்ட்டு. ரெண்டாவது அவர் என்கிட்ட ஒரு அட்வைஸ் சொன்னார், சாப்பிட்டே இருங்கப்பா சொன்னாருங்க. பஸ் இருக்குதுங்க, ஆ பஸ் 12 மணிக்கு உடனே திரும்ப போகிற வண்டி வடக்கேருந்து வரும் அப்படிங்களா, ஒரு 10 வண்டி போய் நீங்கள் கீழே போனதே வரும். ஆ பச்சோதானமாக மேவர சைடில் நின்று ஏறிக்கிங்க, நீங்கள் அங்கே போய் சாப்பிடுங்க. உண்மையாக தாத்தாவை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுங்க. ஏன்னா அந்த வயசில் அவர் ஃபுல்லாக கம்பியை போட்டு இப்போ கூட ஏறி வருவாருங்க, அந்த அளவுக்கு இருக்கார். 85 வயசு நம்பர் தாங்க, அது வயசுன்றது ஜஸ்ட் நம்பர் தான், மனசு தாங்க காரணம். இந்த உச்சியிலேருந்து பார்க்கும்போது உலகமே கீழே தான் அப்படி இருந்ததுங்க. செம்மையாக இருந்தது, செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இன்னும் பல வீடியோ வரப்போகுது இது போல். இந்த கடினமான மலைப்பயணம் எப்படி இருந்தது அதுன்ட்டு என்னோட தனிப்பட்ட அனுபவத்தை சொல்லியிருக்கேன். இதோட விலாகம் முடிக்கிறேன். ஓகே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல். கீழே உங்களுக்கு என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். பார்க்கலாம். ஓகே, பாய்.